சமூக நீதி இயக்கம் நாங்க தான் ஆட்சி நடத்துறோம்ன்றாங்க. ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பை பார்த்து ஓடுறாரு? சமூக நீதி குறித்தே திமுகவுக்கு பார்வை கிடையாது. சென்னையினுடைய மேயராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மேயர் பொறுப்பிற்கு வருகிறார். ஆ பார்த்தீர்களா, திமுக சமூக நீதி சாதித்து விட்டது, இதோ பாருங்கள் பட்டியல் சமூக பெண்ணை கொண்டு வந்து விட்டோம். நான் கேட்கிறேன், சட்டமன்றத்தில் அவைத்தலைவராக சபாநாயகராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரை அமர்த்த வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா, ரிசர்வேஷன் இருக்கிறதா? எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் இவர்கள் செவி கொடுத்து கேட்டிருந்தால் 25 உயிர்கள் போயிருக்காது, கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் இருந்திருக்க. தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா? 2024 கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கா? மக்களுடைய பிரச்சனை சாதியோ மதமோ சாமியோ அல்ல. மக்களுடைய பிரச்சனை மின்கட்டணம், வீட்டு வரி, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, பால் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, எல்லா இடங்களிலும் கஞ்சா. நான் கேட்கிறேன், திமுகவை ஆதரிக்கிற சொல்லுகிற 2 மாவட்டங்கள் இருக்குன்னு வைங்க, அந்த மாவட்டத்தில் கஞ்சா விட்டலான்னு எல்லா பெற்றோர்களும் சொல்றாங்களா? குழந்தைகள் கஞ்சா கொடுங்கன்னு சொல்றாங்களா? திமுக தலைவர் கருணாநிதி கால திமுக, இப்ப ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக, ரெண்டு பேருமே அந்த அறிவு எல்லாம் கிடையாது. மோர் டேஞ்சரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு வாசகம் குறித்தான் பேசி தேய்க்கிறாங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ஒரு கொலைகாரன் கையிலே கத்தி இருக்கிறது, அவன் உண்மையிலேயே டேஞ்சரஸான ஆள் தான். அந்த கொலைகாரன் பைத்தியகாரனாகவும் இருந்தால் வணக்கம் நேர்களே, நம்மோடு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் நமது அம்மா இதழின் ஆசிரியர் திரு கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார். இன்றைய அரசியல் நிலைமை பற்றி அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா சமூக நீதி இயக்கம் நாங்கள் தான் ஆட்சி நடத்துகிறோன்றாங்க, ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை பார்த்து ஓடுறாரு? ஓடுத்தாலே செய்வார், பிரதமர் கடிதம் எழுதுறாரு, இவர் எழுதுவார், இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பும் கூட நீங்கள் அவங்க கருத்து அதுன்னு வச்சுக்கோங்க, சமூக நீதி குறித்தே திமுகவுக்கு பார்வை கிடையாது. நான் பலமுறை இதை சொல்லிவிட்டேன். நீங்கள் சென்னையினுடைய மேயராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மேயர் பொறுப்பிற்கு வருகிறார். ஆ பார்த்தீர்களா, திமுக சமூக நீதி சாதித்து விட்டது, இதோ பாருங்கள் பட்டியல் சமூக பெண்ணை கொண்டு வந்து விட்டோம். இனி எந்த சாதியிலே பிறந்தவனாக இருந்தாலும் எழுந்து அவரை வணங்கிவிட்டு தான் மாநகராட்சி கூட்டத்தில் பேச முடியும் எங்கள் என்று பேசுகிறார். உண்மையில் நமக்கு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த மாநகராட்சி தேர்தலிலே சென்னையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருந்தாலும் அங்கே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் தான் மேயர். ஏன்னா அந்த கோட்டா தான் அங்கே இது. பிஜேபி வென்றிருந்தாலும் அவர் தான் மேயர். ஏன்னா ரிசர்வ் பண்ணப்பட்ட இடத்திலே ஒரு பெண் வந்து விட்டார், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் அத்தனை ஆட்டம் போடுகிறீர்கள், அந்த பெண்ணையும் அவ்வளவு கேவலப்படுத்துகிறீர்கள் உங்கள் கட்சி நிகழ்ச்சிகளிலே. நான் கேட்கிறேன், சட்டமன்றத்தில் அவைத்தலைவராக சபாநாயகராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவரை அமர்த்த வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா, ரிசர்வேஷன் இருக்கிறதா? முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் எழுந்து நின்று வணங்கிவிட்டு தானே பேச தொடங்க வேண்டும். அந்த இடத்திலே வந்து எங்கள் அண்ணன் தனபால் அவர்களை கொண்டு போய் உட்கார வைத்த போதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கான இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டது இல்லையா? அதுபோல ஒரு முறை உங்களால் செய்ய முடியுமா என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். சட்டசபையில் பேசும்போது தான் வருது, எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு இவரை வந்து எங்களால் இது பண்ணுங்கிறது கூட அவ்வளோ போராட்டம் நடத்த வேண்டியிருக்கீங்க. அதான், அது ஜனநாயகத்தின் மீது எவ்வளவு உங்களுக்கு அக்கறைன்னு நீங்கள் கவனிக்கணும். இல்லை, இப்போ எதிர்கட்சி துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது யார்? எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் தலைவர் துணைத் தலைவர். தேர்ந்தெடுத்தாச்சு, கொடுத்தாச்சு, ஏன் மாற்றம் இருக்கிறாய், ஏன் அங்கீகரிக்க இருக்கிறாய்? முன்னாள் முதல்வர் அப்படின்னு பக்கத்தில் உட்கார, நீ இன்னும் பக்கத்துலையும் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாள் முதல்வருக்கு மரியாதை கொடுக்க விரும்பினால் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நெருக்கமானவர், சபாநாயகரை பக்கத்திலே கூட கூப்பிட்டு அமர வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, அவர் மேலே உட்காரக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோமா? எங்கே வேணால் உட்கார வைங்க, முதலமைச்சர் பக்கத்திலே உட்கார வச்சுக்கோங்க. இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளியும் கூட உட்கார வச்சுக்கோங்க. அதே நாங்கள் கேட்பது, சட்டமன்றத்திற்குள்ளே எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு, எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் குறித்து பேசிக்கொள்வதற்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் எதிர்கட்சி தலைவரின் அருகிலே அமர வேண்டியது தேவையாக இருக்கிறது. தேவை கருதி சொல்லுகிறோம், அவரை அமர வைப்பதில் என்ன பிரச்சனை, ஏன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? இன்னொரு பக்கம் அது மரபு கிடையாது, அது நடைமுறை கிடையாது, நாங்கள் நினைச்சாதான் அப்படி ஒன்றும் அது சட்டம் கிடையாது. அது சட்டம் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க, இவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இல்லைன்னா இப்போ நாங்களே போய் காலை நேரத்திலே போய் உட்காந்துருவோம் அந்த இடத்துல, அது வல்ல பிரச்சனை. உங்கள் விருப்பத்திற்கு உட்பட்டதை ஜனநாயகபூர்வமாக நாங்கள் செயல்படுவதற்கு கேட்கிற போது அதை மறுப்பதற்கு காரணம் என்ன? விருப்பம் உங்களுடையது தானே, ஏன் நீங்கள் விரும்பவில்லை என்றால், ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக இருந்தால், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று இருக்கிறவனாக இருந்தால்,
விரும்புவான் இல்லையா? ஆமாம், ஒரு எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு எதிர்கட்சி தலைவரின் பக்கத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமானது, மரபு சார்ந்தது, காலகாலமாக நடந்து கொண்டிருப்பது. எனவே அதை அங்கீகரித்துக்கிட்டு போது ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயம். ஏன் செய்ய மறுக்கிறாய்? எதிர்கட்சி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடாது. நீங்கள் இந்த அரசாங்கத்தை வந்து கிழிச்சு தொங்க விடுறாரு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர். இதுதான் உண்மை. காவல்துறையின் மீதான மானிய கோரிக்கையில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போது கள்ளச்சாராயம் காய்ச்சலும் எங்கெங்கே காய்ச்சிட்டு இருக்கிற, என்னென்ன நடக்குது, எத்தனை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசினார். கண்டுக்க கூட இல்லை. அவர் பேசிட்டு இருக்க லைவ் ஓடுறதை கட் பண்ணி விடுறேன். எப்பவுமே அது லைவ் நீ போடுறது, காவிரி பிரச்சனை அப்படிதான் எல்லாத்துலேயும் பண்ணுறான், லைவை கட் பண்ணுற உடனே. ஆனால் அவர் பேசியது ஒரே மாதத்தில் 25 பேர் செத்து போனான். அன்றைக்கு அவர் பேசியதை நீ கேட்டிருந்தால், எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் இவர்கள் செவி கொடுத்து கேட்டிருந்தால் 25 உயிர்கள் போயிருக்காது, கள்ளச்சாராயம் இந்த நாட்டில் இருந்திருக்காது. இதை கஞ்சா புழக்கத்தை பற்றி எங்கள் பொதுச்செயலாளர் பேசுகிறார். வேங்கை வயல் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்திலே கவனஈர்ப்பு தீர்மானமே எங்களுடைய சுகாதாரத்துறை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் கொண்டு வருகிறார். அது குறித்து எங்களுடைய பொதுச்செயலாளர் பேசுகிறார். எங்களுடைய பொதுச்செயலாளர் எடுத்து வைக்கிற எல்லா செய்திகளுக்கும் நீ காதுகளை பொத்தி கொண்டு அமர்ந்து கொள்கிறாய், லைவை கட் பண்ணி விட்டுற. இப்பவே இந்த கிளி கிழிக்கிறாங்களே, இன்னும் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி கொடுத்தோம்னா இவங்க எதிர்கட்சிக்காரர்கள் ஆளுங்கட்சியை விட மாட்டார்கள் என்று சொல்லித்தான் இந்த வேலையை செய்கிறது. அதுக்கு சபாநாயகர் ஒரு ஊதுகுழல் போல் நிற்கிறார். இப்படி ஒரு சபாநாயகர் எங்காவது பார்த்ததுண்டா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். திரு அப்பாவு அவர்கள், அவரோடு நான் விவாதங்கள் எல்லாம் கலந்து கொண்டு வந்தேன். இந்த தொலைக்காட்சி வாதத்துக்கெல்லாம் வந்துட்டு இருந்தார். ஒரு ஆசிரியராக வேறு இருந்தால் நானும் ஆசிரியராக இருந்து வந்தவன். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக அப்பாவு அவர்கள் பேசப்படுவார். நீங்க அடுத்து வருகிற தலைமுறை ஒரு பெரும் கரும்புள்ளியை திமுக வைத்தது நம்முடைய சட்டமன்றத்திற்குள்ளே என்று சொல்லித்தான் அப்பாவை அடையாளப்படுத்துவார்கள். காரணம், ஒரு பட்டிமன்றம் நடத்துகிற பட்டிமன்ற நடுவரை போல செயல்படுகிறாரே ஒழிய, இந்த நாட்டு மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, இந்த நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற சட்டமன்றத்தினுடைய அவைத்தலைவர் என்பதை மறந்து விடுகிறார். ஜனநாயக கோட்பாடுகளை காலின் கீழே போட்டு மிதிக்கிற ஆளுங்கட்சியின் ஊதுகுழலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஓபிஎஸ்க்கு வருவோம். அவர் ஏற்கனவே இப்போ அங்கே திமுகவோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுகவுடைய நானும் ஒரு அங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க இணைஞ்சாங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை அதிமுக உருவாக்குவாங்கன்னு ஊடகங்களில் மற்ற இதில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல தேர்தல்கள் பார்க்கும் பொழுதும் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பல கொஞ்சம் மாறி மாறி தான் வந்திருக்குது. அப்போ இன்றைக்கி இவங்களை அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வச்சுருக்கிறதுனால வர்ற தேர்தல்களில் இப்போ பார்லிமெண்ட்டோ இல்லை அடுத்து 26 என்ன பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதில் அப்படி ஒரு பாதிப்பு இல்லைங்க. ஒரு கட்சி வந்து அந்த கட்சியை புனரமைத்துக் கொள்கிற போது, அந்த கட்சியினுடைய தவறான நபர்களை வெளியேற்றுகிற போது அந்த கட்சி பாதிக்கப்படும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவது உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் கட்சிகள் நடைபெறுகின்றன. அதிமுக மட்டும் சொல்ல, நான் எல்லா கட்சியும் சேர்த்தான் சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம், இவங்களால் ஓட்டு வருவோம், இவங்களால் ஓட்டு அப்படியெல்லாம் இல்லை. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள், அது எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உணர்ந்து நேசிக்கிறார்கள். சும்மா நேசிக்கல, அவங்க உணர்ந்து நேசிக்கிறார்கள். உள்ளாத்தமாக அவர்கள் ஒரு காதலை வைத்திருக்கிறார்கள் அதிமுக மீது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய வழியிலே அவர்கள் நடைபோட தொடங்கிவிட்டார்கள். அதற்கு சாட்சி தான் மதுரை மாநாடு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு, 15 லட்சம் மக்கள் திரண்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களிலே இருந்து ஒரு பெரிய ஆதரவு இருந்தது என்பது வெளிப்படையான உண்மை. இன்னொன்று, எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இன்றைக்கும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொருளாளராக இருக்கிறார், மிக முக்கியமான தலைவர். அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், அவர் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கிறார். அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள், அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், மரியாதைக்குரிய எதிர்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்கள், எல்லாரும் தென் மாவட்டங்கள். இன்னும் நிறைய தலைவர்கள் நான் சொல்லலாம், ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்கிறேன். இத்தனை பேரும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள். இப்போ இவர்களுக்கு எல்லாம் இருக்கிற செல்வாக்கில் தான் இவர்கள் எல்லாம் வென்று வந்திருக்கிறார்கள். நான் கேட்பது என்னென்னா, தென் மாவட்ட மக்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த மக்களுக்காவது இவர்கள் எல்லாம் பெரிய ஆட்சி பொறுப்பில் இருந்த அன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்களோ மற்றவர்களோ ஏதாவது செய்து கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க? எங்களுடைய பொதுச்செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது தான் களவு போகிருந்த டெல்டா மாவட்டங்களை காப்பாற்றி கையிலே கொடுத்தார். காங்கிரஸ் வந்து மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை போட்டுச்சு, திமுக தான் அது கையெழுத்து போட்டு வந்துச்சு அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் அதை எடுக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள், மீத்தேன் எடுக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள். ஒரே ஒரு கட்சி தான் மீத்தேன் எடுக்கக்கூடாது என்று தடுத்தது. அது அன்றைக்கு ஆட்சியில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்தார். இது அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். என்றால் மக்கள் எப்படி அதிமுகவுக்கு எதிராக போவாங்க? உறுதியாக போக மாட்டாங்க. இவர்களால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. இவர்களை வைத்துக்கொண்டு திமுக சில சோகால்டு நடுநிலையாளர்களையும் சில ஊடகங்களையும் வைத்துக்கொண்டு அதிமுக பலகீனப்பட்டு விட்டது என்று சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குறித்தான செய்திகளை மிகப்பெரிய அளவில் போட்டு அதிமுக பலகீனப்பட்டுச்சின்னு சொல்கிற டிவி எந்த டிவின்னு மட்டும் பாருங்கள். அந்த டிவிக்கு திடீர்னு அதிமுக மேலே என்ன அக்கறைன்னு பாருங்கள், எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வட மாவட்டங்கள், கொங்கு மண்டலம்,
தென் மாவட்டங்கள். தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா 2024? ஒன்று. ரெண்டாவது, கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணி ஒருவேளை இப்போ பாமக இப்போ 10.5% திடீர்னு எடுக்கிறாரு, அமைச்சரவை கூட்டத்தில் கூட பேசலை, அதுக்கு மறுநாள் திடீர்னு எடுத்து ஆலோசனை பண்ணுறாருன்னு தகவல்லாம் வருது. அப்போ பாமக நெருங்கி வந்தால் வேறு சில மாற்றங்கள் வருமா கூட்டணிகளுக்குள்ளே? முதல் கேள்விக்கு வந்து நீங்கள் வட மாவட்டங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம், தனித்தனியாக பார்த்தா வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் முழுமையாக அதிமுக கைப்பற்றும். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனை சாதியோ மதமோ சாமியோ அல்ல, மக்களுடைய பிரச்சனை மின்கட்டணம், மக்களுடைய பிரச்சனை வீட்டு வரி, மக்களுடைய பிரச்சனை கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, பால் விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, எல்லா இடங்களிலும் கஞ்சா. நான் கேட்கிறேன், திமுகவை ஆதரிக்கிற சொல்லுகிற 2 மாவட்டங்கள் இருக்குன்னு வைங்க, அந்த மாவட்டத்தில் கஞ்சா விட்டலான்னு எல்லா பெற்றோர்களும் சொல்கிறாங்களா? குழந்தைகள் கஞ்சா கொடுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ மக்கள் பிரச்சனை என்பது சாதியோ மதமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் பிரச்சனை என்பது வாழ்க்கை செழிப்பது, அமைதி, வளம், வளர்ச்சி, இதுதான் மக்கள் பிரச்சனை. இதை முன்னெடுப்பதற்கு இன்றைக்கி அதிமுக தான் இருக்கிறது. எனவே எந்த பேச்சுக்கும் இடமில்லை. இதெல்லாம் தென் மாவட்டங்கள் வலு சேர்க்குமா? எல்லாம் வலு சேர்க்கும், 40 வெல்லுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் ஒரு செய்தியும் கூட உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன். இதே வட மாவட்டம், இதே சென்னைக்குள்ளே திமுகவினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் ஒருவர் எதேச்சியாக ஒரு சந்திப்பில் இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு மேலே சந்தித்தேன், பேசிக்கொண்டிருக்கிற போது தன்னுடைய குழந்தை, அந்த குழந்தையை 6வது 7வது படிக்க அந்த டக்குன்னு அந்த குழந்தை மேலே சே சத்தியம் பண்ணுறார், இனிமேல் வாழ்க்கையில் இவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேங்க திமுகக்கு. பொறுப்பாளர் அவர். இதை வந்து ஒரு மனிதன் மாற்றம் நீங்கள் பார்க்கக்கூடாது, இது திமுகவினுடைய கட்சிக்காரர்களினுடைய மனநிலைகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் நான் சொல்கிறேன். மக்கள் மனங்களில் மட்டுமல்ல, திமுகவினரே வெறுத்து விட்டார்கள் அந்த கட்சியை. இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் வாழ முடியல? திமுகக்காரர்களுக்கு மட்டும் பால் விலை ஏறலையா? அவங்களுக்கும் தான் ஏறி இருக்கு, எல்லாருக்கும் பாதிப்பு. யாருனாலையும் தொழில் நடத்த முடியல, எல்லா குழந்தைகளும் தான் கஞ்சாவில் பாதிக்கப்படுது, எல்லா இடத்தையும் தான் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வருது. திமுக ஓட்டு போட்டவர்கள் திமுகக்காரர்களே இன்றைக்கு முழுமையாக அந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள். எனவே 40 அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். நான் சொல்லுகிறேன், வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை 2026 பெறுவோம். அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் இவ்வளவு இடங்களை பெற்றதில்லை என்கிற அளவிற்கான ஒரு வெற்றியை பெறுவோம். கூட்டணியிலே மாற்றம் வருமா என்று கேட்டீர்கள். கூட்டணிகளுடைய மாற்றங்கள் நாங்கள் ஒரு மெகா கூட்டணியோடு இதை சந்திப்போம், தேர்தலை சந்திப்போம். அதிமுக தனிச்சு நிற்கிறக்கும் அஞ்சல் அமைப்பு கிடையாது, ஏற்கனவே நின்று இருக்கிறோம். 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிருக்கிறோம், 234 தனித்து போட்டிகிட்டு இருக்கிறோம். எனவே எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு திமுகவிற்குள்ளே சில அமைப்புகள், சில இயக்கங்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அந்த கூட்டணிக்குள் ரொம்ப புழுங்கி கொண்டிருக்காங்க. இதில் இன்னொரு கூட்டணி INDIA இந்தியா என்று யூபிஏக்கு ஒரு மாஸ்கை போட்டுவிட்டு ஒரு கூட்டணி பேரை அறிவித்திருக்கிறார்கள். அது அதைவிட கொடுக்குறோம். நானே இப்பொழுது கேள்வி வைத்துக் கொண்டே இருக்கிறேன், பாரதிய ஜனதாவோடு இருந்தபோது மதவாத கூட்டணி என்றெல்லாம் நீங்கள் அதிமுக சொன்னீங்க, அதிமுக உதறிட்டு வந்துருச்சு. மக்கள் நலனுக்கு தான் எனக்கு கூட்டணி, கூட்டணிக்காகலாம் மக்கள் நலனை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் சுயமரியாதையோடு இன்றைக்கு நிற்கிறோம். நான் இப்பொழுது கேட்கிறேன், முஸ்லீம் லீக் உங்கள் கூட்டணியிலே இருக்கிறது, INDIA கூட்டணியில், சிவசேனா உங்கள் கூட்டணியிலே இருக்கிறது, மகாராஷ்டிராவிலே சிவசேனாவிற்கு முஸ்லீம் லீக் வாக்கு கேட்குமா? சிவசேனாவை வைத்திருக்கிறவனுடைய கூட்டணி மதவாத கூட்டணி என்று நான் குற்றஞ்சாட்டுகிறேன், நீ மறுக்க முடியுமா? அப்போ உனக்கு வந்தால் அது தப்பு இல்லையா? நீ போய் இதே மார்க்சிஸ்ட் கட்சி, இந்த முறை நான் கேட்கிறேன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு வாக்கு கேட்கத்தான் போகிறீர்களா? கேட்டுத்தானே ஆக வேண்டும், உன்னுடைய கூட்டணியில் எல்லாம் இருக்கிறார் என்றால் இந்த கூட்டணி ஒரு முரண்பாடுகளின் மொத்த தொகுப்பு. எனவே இது அதிமுக போய் யாரையும் கூட்டி வர வேண்டியதில்லை, இது இயல்பாகவே வெடிக்கும். சுயமரியாதை கொண்டிருக்கிற அமைப்புகள் அதில் இருந்து வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பது என்னுடைய பார்வை. அவர்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணையலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொதுச்செயலாளர் அறிவித்ததைப் போல தனித்து நிற்பதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம், மெகா கூட்டணியோடு வருவதற்கும் தயாரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வேலைகளை எங்கள் பொதுச்செயலாளர் ஏற்கனவே தொடங்கிவிட்டார். எனவே நாங்கள் நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்கொள்வோம். இறுதியாக ஒரு கேள்வி, திமுக தலைவர் கருணாநிதி கால திமுக, இப்போ ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக, ஒற்றுமை வேற்றுமை தான் சொல்லுங்கள். திரு கருணாநிதி அவர்கள் உடனிருந்த திமுக சூதும் வாதும் செய்யும், கொஞ்சம் அறிவோடு செய்யும். கருணாநிதி அவர்களுக்கு ஒரு ஆளுமை இருந்ததாக அவர் நிரூபித்து போயிருக்கிறார். நம்ம வந்து ஒரு விமர்சனம் பண்ணலாம் அவரை, ஆனால் அந்த ஆளுமை என்பது எதுவாக என்னவாக இருக்க வேண்டும், உண்மையான தலைமை குணம் என்பது எது? நிர்வாகம் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது மட்டும் தலைமை குணம் அல்ல. ஆனால் கருணாநிதி அவர்களுக்கு இதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு வரலாற்றில், நிறைய பேர்த்தை காலி பண்ண முடிஞ்சு. அவனால் கருணாநிதியால் தூக்கி வீசப்பட்டவர்கள், கருணாநிதியால் நீக்கி வெளியே அனுப்பப்பட்டவர்களில் 3 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒன்று கவியரசு கண்ணதாசன், அவர் மக்கள் மனங்கள் நின்றுட்டார். இல்லை, இந்த அவர் ஒரு துறையில் வென்றுட்டார், அரசியலில் ஒன்றெல்லாம் போய். ஆமாம், சிவாஜி கணேசன் அவரும் அவருடைய துறையில், நடிகர் திலகம் அவரும் வென்று வந்து விட்டார். செவாலியர் சிவாஜி கணேசன் அவர் அவருடைய துறையில் வென்றார், அந்த துறையிலும் வென்று
அரசியலிலும் வென்று மக்கள் மனங்களில் நீங்கா இடம்பெற்றிருக்கிறார் புரட்சி தலைவர் ஒருவர் தான். அவர் தான் மூணாவது. இந்த மூணு பேரை தவிர எத்தனையோ பேர்த்த முடிச்சு விட்டாருக்கிறேன் நான். அதைத்தான் ஸ்டாலினும் ஜெயிக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தலைமையில் வித்தியாசம் வந்துருச்சு அப்படின்லாம் இவங்க சொல்கிற மாதிரி மோர் டேஞ்சரஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு வாசகம் குறித்தான் பேசிட்டே இருக்கிறாங்க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இங்கே கருணாநிதி அவர்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக நின்று தவறுகளை செய்து கொண்டிருந்தார். திமுக ஒரு இந்த இனத்திற்கு எதிரான கட்சி, ஆனால் தவறுகளை செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை விடவும் மோசமான ஒரு தலைமையாக மாறியிருக்கிறார். இதுதான் என் மனதிலே இருக்கிற என்னுடைய கருத்து. எனவே இந்த குறைந்தபட்சம் கருணாநிதி கட்சியையாவது காப்பாற்றினார். ஸ்டாலினால் கட்சியையும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு எதிராகவே ஸ்டாலின் வேலை செய்கிறார். கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் இருக்கிறான் இல்லையா, அந்த தொண்டனை இன்றைக்கு இம்மி அளவு கூட மதிக்கிற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. அந்த இந்த தலைமைகள் அந்த தொண்டர்களை பந்தாடுகிறது, கேவலப்படுத்துகிறது. அவர்கள் படுகிற துயரங்களை, அவர்கள் படுகிற அவமானங்களை நாங்களே பார்க்கிறோம், கிரவுண்ட்லேயே பார்க்குறோம். கட்டாயமாக திமுகவினுடைய இறுதி உரை எழுதப்பட இருக்கிறது. அதனுடைய முற்றுப்புள்ளி 2026 வைக்கப்படும். இவ்வளவு நேரம் பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. வணக்கம். நன்றி. நன்றிங்க.